ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கேட் 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம ஃபிஷர் வர்சஸ் ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்றது, எப்படி ஈஸியா ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபிஷர் பிரசன்டேஷன் ஆஃப் டி மைனஸ் ஃப்ரக்டோஸ் இஸ் கிவன் பிலோ. ஸோ இதுதான் ஃபிஷர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டி மைனஸ் ஃப்ரக்டோஸ். த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எல் பிளஸ் ஃப்ரக்டோஃபியூரனோஸ் இஸ். ஸோ ஒரு இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபிஷர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ், இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து ஆல்ஃபா எல் ஃப்ரக்டோஸ்ன்றது கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில சிம்பிள் டெர்மினாலஜிஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா என்னோட ஏர்லியர் வீடியோஸ் ஆன் கார்போஹைட்ரேட்ஸ் பாருங்கள், ரெண்டு பார்ட் போட்டிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இதுதான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ஃப்ரக்டோஸை பற்றி பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு கீட்டோஸ், அதாவது கீட்டோ குரூப் கண்டெய்னிங் பாலிஹைட்ராக்சி கம்பவுண்ட். ஸோ இந்த கீட்டோஸ் வந்து சைக்ளிக்காக ஹெமி அசிட்டால் ஃபார்ம் பண்ணும்போது 5-மெம்பர்ட் ரிங்கும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை 6-மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 5-மெம்பர்ட் ரிங் எப்போ ஃபார்ம் பண்ணோன்னா, நமக்கு தெரியும், நான் நம்பர் பண்ணுறேன் கார்பன்ஸை 1, 2, 3, 4, 5 and 6 கார்பன்ஸ். ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த கார்பனில் கார்பன் தான் கீட்டால் ஃபார்மேஷன் பண்ணும். நமக்கு தெரியும் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், இட்ஸ் அ டிபிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் அ ஆல்கஹால் வித் ஆல்டிஹைட் ஆர் அ கீட்டோன். இதுக்கு பேர் ஹெமி அசிட்டால் ரியாக்ஷன். இது சிம்பிள் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். நம்ம இதை வந்து ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸில் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்த ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கீட்டோ குரூப்பும் இருக்குது, நிறைய ஹைட்ராக்சி குரூப் இருக்கும்போது இந்த ஹெமி அசிட்டால் எப்படி ஆல்கோஹால் ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டால் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் ரியாக்ட் ஆகும் இருக்கோ, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஹெமி அசிட்டால் அண்ட் அசிட்டால் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஹெமி அசிட்டால். இதே வந்து இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக ஆர் இருந்ததுன்னா, ஹெச்சுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆர் இருந்ததுன்னா அது வந்து கீட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா கீட்டோன்லேருந்து உருவானதுனால அதுக்கு கீட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நிறைய ஹைட்ராக்சி குரூப் இருக்குது, ஆனால் எப்போ ஒரு 5-மெம்பர்ட் ரிங்கோ 6-மெம்பர்ட் ரிங்கோ ஃபார்ம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கோ, அப்போ அந்த மாலிக்யூல் வந்து இன்ட்ரா மாலிகுலர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும். ஏன் இன்ட்ரா மாலிகுலர்னா, நமக்கு தெரியும் ஏற்கனவே 5-மெம்பர்ட் ரிங்கும் 6-மெம்பர்ட் ரிங்ஸ் எப்போதுமே ஸ்டேபிள் ரிங் சிஸ்டம். அதனால மாலிக்யூல்ஸ் வுட் ப்ரிஃபர் டு ஃபார்ம் 5 and 6-மெம்பர்ட் ரிங் சிஸ்டம்ஸ். ஸோ இங்கே இதே மாதிரி தான் இந்த கார்போஹைட்ரேட்லையும் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் இருக்கிற கீட்டோ குரூப்பும் 5th கார்பனில் இருக்கிற ஹைட்ராக்சி குரூப்பும் ரியாக்ட் பண்ணும். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது 5-மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் வரும். இதே வந்து செகண்ட் கார்பனில் குரூப்பும் 6th கார்பனும் ரியாக்ட் பண்ணும்போது 6-மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஃப்ரக்டோஸ் மட்டும் 5-மெம்பர்ட் ரிங்கும் 6-மெம்பர்ட் ரிங் சிஸ்டம் ரெண்டுமே ஃபார்ம் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு தெரியும் இந்த கார்பனில் கார்பன் வந்து ஏகைரல். இப்போ இது சைக்ளிக் சிஸ்டம் ஆகும்போது இந்த கார்பன், எந்த கார்பனை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன், அதை நான் ஆஸ்ட்ரிக்காக மார்க் பண்ணுறேன். எந்த கார்பன் வந்து சைக்ளிக்கில் நியூ ஓஹெச் குரூப்பாக ஆகுதோ, கார்பனில் கார்பன் ஓஹெச் குரூப்பாக மாறுதோ, அந்த கார்பன் வந்து இப்போ கைரல் கார்பன் ஆகிடுது. இந்த கைரல் கார்பன் ஆகிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறோம். அதாவது ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது மற்ற இடம்லாம் சேமாக இருக்கும், இந்த ஓஹெச் மட்டும் கீழே இருக்கும், ஆல்ஃபானா பீட்டானா மேலே இருக்கும். இது ஹாவர்த் ரெப்ரசன்டேஷன். நம்ம சைக்ளிக் ரிங் சிஸ்டமில் 6-மெம்பர்ட் ரிங் சொல்லும்போது நம்ம வந்து தெரியும் அது வந்து சேர் கான்ஃபார்மர். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணல. நீங்கள் வேறு வீடியோஸில் எங்களோட வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ண வீடியோஸில் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக
சிக்ஸ் மெம்பர் ரிங் சிஸ்டம்ல எப்படி எந்த பொசிஷன்ல ஆக்சியல் பொசிஷனா ஈக்குட்டோரியல் பொசிஷனான்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். போய் அந்த வீடியோஸை பார்க்கலாம், நீங்க உங்களுக்கு பெட்டரா புரியும். இங்க வந்து நான் வந்து வெறும் ஃபிஷரும் ஹார்வர்ஸ் மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கார்பனுக்கு ஆனமரிக் கார்பன்னு சொல்லுவோம். இப்போ ஓஹெச் டவுன் பொசிஷன்ல இருந்தா ஆல்பான்னு சொல்லுவோம், ஓஹெச் அப்ல இருந்தா அதை பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல பீட்டா டி ஃப்ரக்டோபைரனோஸ் அண்ட் பீட்டா டி ஃப்ரக்டோபியூரனோஸ் இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ஹெமி ஆசிட்டால் ஃபார்மேஷன்ஸ் பாசிபிள், சாரி ஹெமி கீட்டால் ஃபார்மேஷன்ஸ் பாசிபிள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சொல்யூஷன்ல ஃப்ரக்டோஸ் இருக்கும்போது, கிறிஸ்டலைன் இல்லாம நம்ம கரைக்கும் போது, சொல்யூஷனா கரைக்கும் போது பார்க்கும்போது 70% பைரோனோஸ் ரிங்காகவும் 22% பியூரனோஸ் ஆகும், லீனியர் ஸ்ட்ரக்சரும் இருக்கும், இந்த மூணு ஸ்ட்ரக்சர்ஸும் காம்பினேஷன்ல இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சரை பத்திய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம இங்க இந்த டிஸ்கஷன்ல நம்ம பார்த்தது என்னன்னா, ஃப்ரக்டோஸ் வந்து டி சுகர், நமக்கு நேச்சுரலி அக்கிங் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே டி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த டி எழுதுறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்னன்னா ஆல்பா பீட்டானா என்ன, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா டி எதுக்கு எழுதுறோம். அப்புறம் ஃபியூரனோஸ்னா ஃபியூரான் பேரண்ட் கார்பன், அதனால ஃபியூரனோஸ், பைரன் பேரண்ட் கார்பன், அதனால பைரனோஸ். பைரன் வந்து சிக்ஸ் மெம்பர்ட் ஆக்சிஜன் கண்டெய்னிங் ரிங் சிஸ்டம், ஹெட்ரோசைக்ளிக் சிஸ்டம்ஸ் ரெண்டுமே. ஸோ அதை இமிட்டேட் பண்ணி இருக்கிறதுனால அது ஃபியூரனோஸ், இதை இமிட்டேட் பண்ணி இருக்கிறதுனால இது பைரனோஸ். ஸோ இதுல இந்த நாமன்கிளேச்சரை பொறுத்திய விஷயம். ஸோ இப்போ டிஎல்னா என்ன, டினா என்ன, எல்னா என்ன, அதுதான் பார்க்க போறோம். இப்போ டி ஃப்ரக்டோஸ்ன்றது என்னன்னா, நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதும் போது எப்படி எழுதுறோம். ஸோ இதுதான் டி ஃப்ரக்டோஸ். ஸோ டி ஃப்ரக்டோஸ்ல நம்ம பார்க்கும்போது கீழேந்து லாஸ்ட் கார்பன்லேருந்து த ப்ரீவியஸ் கார்பன் எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதப்பட்டிருக்கும். எல்லா டி கார்போஹைட்ரேட்ஸ்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைட்ல இருந்தது தான், அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு டின்னு அசைன்மெண்ட் கொடுப்போம். இப்போ இதோட இந்த டி ஃப்ரக்டோஸோட மிரர் இமேஜ் தான் எல் ஃப்ரக்டோஸ். ஸோ இது வந்து மிரர், போத் ஆஃப் தெம் ஆர் மிரர் இமேஜஸ். இந்த மிரர் இமேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த கீழந்து செகண்ட் கார்பனில் இருக்கிற ஓஹெச் குரூப் வந்து லெஃப்டில் இருக்கு, இது ரைட்டில் இருக்கு. ஸோ லெஃப்டில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் எல் ஃப்ரக்டோஸ். ஸோ டி ஃப்ரக்டோஸும் எல் ஃப்ரக்டோஸும் மிரர் இமேஜ் ஐசமஸ், எனான்சியமஸ். ஸோ இப்போ இந்த நான் ஸ்ட்ரக்சர் எழுதும் போது நான் எப்படி எழுதுறேன், அதை தான் நம்ம வந்து டிஎல் நோட்டேஷனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த டிஎல் நோட்டேஷன் வெரி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்க்கும் எம்எல் ஃபிஷர் வந்து டிஎல் நோட்டேஷன் தான் அசைன் பண்ணி அவர் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதினார். அதனால இன்னைக்கும் நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸோட அசைன்மெண்ட்ஸை டி அண்ட் எல் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நாம் ஆர் அண்ட் எஸ் நோட்டேஷன் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனுக்கு அசைன் பண்ணுற ஆர் அண்ட் எஸ் நோட்டேஷன் ஒரு ஒரு கார்பனுக்கு தான் நம்ம அசைன் பண்ணணும். ஆனால் கார்போஹைட்ரேட் இன் ஜென்ரல் நம்ம அசைன் பண்ணும்போது டி அண்ட் எல் இஸ் அ வெரி சிம்பிளர் அண்ட் ஈஸியர் வே ஆஃப் அசைனிங் த நேம் டு த காம்பவுண்ட். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது டி அண்ட் எல்க்கு நம்ம இன்னொரு டேர்ம் சொல்லும்போது, ஜென்ரிக்காக சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம், கான்ஃபிகரேஷன், அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ நான் ஸ்ட்ரக்சர் நான் பேப்பரில் எழுதுறதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறனோ அதுக்கு பேர் தான் கான்ஃபிகரேஷன். அது ஒரு சர்டன் செட் ஆஃப் கைட்லைன் வச்சு, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிளிசரால்டிஹைட் பேஸ் பண்ணி தான் கார்போஹைட்ரேட்ஸோட நாமன்கிளேச்சர் இருக்கு. அதனால இங்கே வந்து நம்ம டி அண்ட் எல் நோட்டேஷன் அதை பொறுத்து நம்ம ஜென்ரிக்கா எல்லா கார்போஹைட்ரேட்டுக்கும் சொல்லுவோம். இப்போ பிளஸ் மைனஸ்னா என்ன, பிளஸ் மைனஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. அதாவது இந்த டி ஃப்ரக்டோஸை நான் போலாரிமீட்டர்ல வச்சு அப்சர்வ் பண்ணனா அது பிளேன் போலரைஸ் லைட்டை ரைட்டுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணுதா லெஃப்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதான்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ பழைய நோட்டேஷன் ஸ்மால் டி ஸ்மால் எல் போடுவாங்க, ஆனால் அதே மாதிரி கன்ஃபியூஸும் பண்ணிக்கக்கூடாது. குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் எப்போதுமே குளுக்கோஸ் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி. அதே மாதிரி அங்கேயும் டெக்ஸ்ட்ரோனா டி, லீவோனா எல், அதனால ஸ்மால் டி ஸ்மால் எல் யூஸ் பண்ணி இருந்தாங்க. இப்போ ஸ்மால் டி ஸ்மால் எல் நோட்டேஷன் இஸ் நோ மோர் தேர், இட் இஸ் ஓன்லி பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ பிளஸ்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, மைனஸ்னா லீவோ ரொட்டேட்ரி. அப்போ நம்ம இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு டி சுகர் இருந்ததுன்னா அந்த டி சுகர் பிளஸ்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது மைனஸாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு எல் சுகர் மைனஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிளஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்.
டி ஃப்ரக்டோஸ் வந்து மைனஸ். ஸோ அது வந்து அதனால தான் அதுக்கு பேர் லெவலோஸ். ஸோ டி ஃப்ரக்டோஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லெவலோஸ். ஏன் லெவலோஸ்? பிகாஸ் இட் இஸ் லீவோ ரொட்டேட்ரி, ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் ஃப்ரக்டோசிஸ் டு த லெஃப்ட், அதனால அதுக்கு பேர் லெவலோஸ். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க? டி மைனஸ் ஃப்ரக்டோஸ், அதான் நேச்சுரலி அக்கரிங் ஃப்ரக்டோஸ். ஸோ அந்த மாலிக்யூல் தான் எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட், இப்போ ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதுறது? இந்த ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் தான் பாப்புலராக நம்ம கார்போஹைட்ரேட்ஸோட ரிங் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறத பார்ப்போம். ஸோ அந்த ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சரை எப்படி ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் கூட காரலேட் பண்ணி எழுதுறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டி ஃப்ரக்டோஸ் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது நம்ம ஜஸ்ட் இந்த இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி படுக்க வச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும்போது பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த ஓஹெச் பாருங்க, இந்த ஓஹெச் மேலே இருக்கு, இந்த ஓஹெச் கீழே இருக்கு. இந்த ரெண்டு குரூப் ஸோ நம்பர் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது 3, இது 4. இதுக்கப்புறம் ஹெமிஆசிட்டால் ஃபார்மேஷன். நம்ம ஹெமிஆசிட்டால் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும், இந்த ஓஹெச்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் மேலே போயிடும், இங்கே ஒரு கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் புதுசாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஹெமிஆசிட்டால் ரிங் சிஸ்டம். ஸோ இந்த கேஸில் ஆல்ஃபா நம்ம சொல்கிறோம். ஆல்ஃபானா என்ன? ஓஹெச் கீழே இருந்ததுன்னா ஆல்ஃபா, டவுன் இருந்தால் அது ஆல்ஃபா. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது சிக்ஸ் மெம்பர் ரிங் எப்படி ஃபார்ம் பண்ணோம் நீங்கள் சொல்லியிருக்கு, இது அதே தான். இந்த சிக்ஸ்த்து கார்பன் கூட ரிங் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு ப்ரிடாமினன்ட்லி ஃபைவ் மெம்பர் ரிங் சிஸ்டம் தான் ஃபார்ம் ஆகும் ஃப்ரக்டோஸ்க்கு. ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல தப்பா இருக்கு, இது வந்து ஆல்ஃபா டி ஃப்ரக்டோ பைரனோஸ் இல்லை, இது ஆல்ஃபா டி ஃப்ரக்டோ பியூரனோஸ். இது பியூரனோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் போலாம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் இது டி ஃப்ரக்டோஸ், அதோட மிரர் இமேஜ் வந்து எல் ஃப்ரக்டோஸ். ஸோ நம்ம இப்போ எல் ஃப்ரக்டோஸை பார்க்கலாம். இந்த எல் ஃப்ரக்டோஸில் எப்படி ஸ்ட்ரக்சர்? ஸோ நான் சைக்ளிக் ஃபிஷருக்கும் சைக்ளிக்கும் கம்பேர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்தால், இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கும்போது இது 1, இது 2, இது 3, 4, 5, 6. ஸோ 3 and 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டவுனில் இருக்குது, 4 அப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வரைஞ்சிருக்கோம் பாருங்க, 3 டவுன் 4. இதையே சைக்ளிக்காக ஆக்கும்போது இந்த இடத்துல ஹெமிஆசிட்டால் ஹைட்ரஜன் போயிடும், இந்த நியூ ரிங் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது, இந்த ஆக்சிஜன் கீட்டோ குரூப் இங்கே ஓஹெச் ஆயிடுச்சு, இது நியூ ஆனோமெரிக் கார்பனாக மாறிடுது. இது வந்து நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன பார்க்குறோம், கீட்டோ குரூப்பை ரைட் சைடில் இருக்கு, இது வந்து கிளாக் வைஸ். இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் இங்கே பாருங்க, இது கவுண்டர் கிளாக் வைஸ், இந்த கீட்டோ குரூப் இங்கே இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் ஆகும்போது நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது, திஸ் இஸ் த செகண்ட் கார்பன், திஸ் இஸ் த தேர்ட் கார்பன், திஸ் இஸ் த ஃபோர்த் கார்பன். தேர்டில் ஓஹெச் மேலே இருக்கு, தேர்டில் ஓஹெச் மேலே இருக்கு, ஃபோர்த்தில் ஓஹெச் கீழே இருக்கு, ஃபோர்த்தில் ஓஹெச் கீழே இருக்கு. ஸோ அது சைக்ளிக்காக ஆகும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல் ஃப்ரக்டோஸ், அண்ட் இங்கே நம்ம ஓஹெச் கீழே எழுதியிருக்கிறதுனால இதெல்லாம் ஆல்ஃபா, ரெண்டுத்துலேயும் ஓஹெச் கீழே எழுதிருக்கிறதுனால ஆல்ஃபா. நம்ம ஆல்ஃபா ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், பீட்டானா என்ன ஆகும், ஓஹெச் மேலே போயிடும், சிஹெச் டூ கீழே வந்துடும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் இந்த எல் ஃப்ரக்டோஸை சைக்ளிக்காக எழுதுறது. ஸோ நம்ம இங்கே நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரக்டோஸில் இந்த ஓஹெச்சை லெஃப்ட் சைடு எழுதினாலும் ரைட் சைடு எழுதினாலும் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் தெரியுது. அதனால சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ரெண்டுமே ஆல்ஃபா ஃப்ரக்டோ பியூரனோஸ். நொட்டேஷன் என்ன? இது எல்லாமே எல், இது எல்லாம் எல் சுகர், டி சுகர் இல்லை, எல் சுகர். ஸோ இப்போ டி சுகருக்கு எப்படி ஆகும், இந்த டியை வந்து நம்ம இது கவுண்டர் கிளாக் வைஸில் திருப்பியிருக்கோம். ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் திருப்பினது, அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது இது கிளாக் வைஸ் திருப்பினது, இதுலேயும் பார்க்கும்போது
கிளாக்வைஸ் இங்க இது இந்த ஓஹெச் ரெண்டுத்தையும் பாருங்க, இது தேர்டு இது ஃபோர்த். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு டைமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. எந்த பக்கம் டேர்ன் பண்ணாலும் ஓஹெச் சிமிலராக தான் இருக்குது. இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாருங்கள், எல்லா குரூப்பும் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த ஓஹெச் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ டி குளுக்கோஸ்க்கும் சாரி டி ஃப்ரக்டோஸ்க்கும் எல் ஃப்ரக்டோஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? பொசிஷன் ஆஃப் த ஓஹெச். எல்லில் வந்து எப்போதுமே த தேர்ட், அதாவது த ஓஹெச் நெக்ஸ்ட் டு த நம்ம ரைட் சைடில் ரெண்டு ஓஹெச் இருக்குது. நீங்கள் தேர்ட் ஓஹெச்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஃபோர்த் ஓஹெச்னாலும் அதுக்கு இந்த ஓஹெச் பொசிஷன் எந்த பக்கம் மாறி இருந்தாலும் நீங்கள் இந்த இன் பிட்வீன் டூ கார்பன்ஸில் இருக்கிற ஓஹெச் குரூப் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டவுன் அப்பாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பர்டிகுலர் கேஸில் அப் டவுனாக இருக்குன்றது நம்ம ஒரு க்ளூவாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சருக்கு டி சுகருக்கும் எல் சுகருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சைக்ளிக் சிஸ்டமில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஓஹெச் கீழே இருக்கும் எல்லாக இருந்தால், இந்த ஓஹெச் மேலே இருக்கும் எல் டியாக இருந்தான்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ கொஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த கொஷனில் இப்போ பாருங்கள், இங்கே எல்லா கேஸ்லேயும் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன? இந்த ஓஹெச்சை லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஆனமரிக் கார்பன் மூணு கேஸில் ஓஹெச் லெஃப்ட் சைட் இதான் ஆனமரிக் கார்பன். ரிங் சைக்ளைஸ் ஆன சைடு வந்து இந்த சைட் ஆனமரிக் கார்பன். அனதர் திங் என்ன சொல்லியிருக்காங்க? எல். ஸோ கொடுத்துருக்கிறது டி. ஸோ டியோட டி டி நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஆனால் டியிலேருந்து நம்ம எல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எல் இதான். எல்லில் ஆனமரிக் கார்பன் எந்த சைடு கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சரை. இந்த லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது ஸ்ட்ரக்சர்? இந்த பக்கத்தில் இருக்கிற ஓஹெச், இந்த ரெண்டு ஓஹெச்சை நம்ம நோட் பண்ணணும். இந்த ரெண்டு ஓஹெச்சில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? இது வந்து அப், இது டவுனாக இருக்கு. இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்போது எந்த ஸ்ட்ரக்சரில் ஆனமரிக் கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓஹெச் அப்பில் இருக்கு? இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான். சியில் வந்து இது வந்து டவுனில் இருக்கு. ஸோ இது ஆன்சர் வராது. இது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரில் எந்த ஸ்ட்ரக்சர் வரும்? நமக்கு கேள்வி என்ன? ஆல்ஃபா. ஆல்ஃபானா நமக்கு என்ன தெரியும்? ஓஹெச் எப்போதுமே டவுனில் இருக்கணும். இந்த பர்டிகுலர் கேஸில் ஓஹெச் டவுனில் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் பல்கி குரூப் எப்போதுமே எங்கன்னா இருக்கணும்? அப்பில் இருக்கணும். இந்த கேஸில் பல்கி குரூப் எங்கே இருக்குது? டவுனில் இருக்குது. ஸோ இந்த டி ஆப்ஷனும் கிடையாது. ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா ஒன்லி ஏ ஸ்ட்ரக்சர் மேட்சஸ். பி ஸ்ட்ரக்சர் ஒருவேளை மல்டிப்புள் கரெக்ட் சாய்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நமக்கு என்ன தெரியணும்? எப்போதுமே எல் ஃப்ரக்டோஸ்னா நமக்கு இந்த குரூப்ஸ் எந்த பக்கம் இருந்தாலும் ஓஹெச் வந்து டவுன் அப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஓஹெச் டவுன் அப்பா இல்லை, இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த பி சுகர் வந்து இஸ் ஆக்சுவலி டி ஃப்ரக்டோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்ஃபா எல் ஃப்ரக்டோஃபியூரனோஸ் இஸ் ஏ. I hope you understood. Thank you. Kindly like and subscribe to our videos and our channel.